முன்னின்று ஒலிக்க முப்பார் குரல் முனியும் முத்தமலாய் சொலிக்க சூளை வயப்பட்ட சீத்தல மாமுனி சூளை நோய் தீர்த்த மொழி என்று சூளாயதமாய் விளங்கி சூக்குமமான மொழி நம் மொழி நம் தமிழ் மொழி தமிழ் மொழி என்று சொன்னால் உமிழ் நீரும் தித்திக்கும் அத்தகைய தமிழன்னையை வணங்கி ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் நடுவர் பெருந்தகைக்கும் முதற்கண் முத்தாய்ப்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படியே வந்தாரு நம்ம யார் அந்த சார் பேர் என்னங்க அம்சராஜ் சார் தும்சமாக்காம விடுறதே இல்லை உண்மை அதுதான் நடக்க போகுது அப்படியே வந்தோன்னு எப்படி புலிவுடன் அமர்ந்திருக்கும் மாணவிகளே என்ன அந்த பசங்கள என்ன சும்மா ஒண்ணும் இல்லாமையா வந்து உட்காந்துருக்குறாங்க தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசைய முறுக்குன்னு சொல்லி இருக்கிற இனம் அந்த ஆணினம் அதை விட்டுட்டு எல்லாமே நாங்கள் தான் செய்கிறோம் பெண்கள் தான் எல்லாம் செய்கிறாங்க கருணையின் வடிவங்க எங்க கருணாம்பிகை மேமு அந்த மேம பாத்து இப்படி எல்லாம் நீங்க பேசலாமா சார் ஒரு தமிழ் ஆசிரியர்னா ஒரு வரமுறை வேண்டாம் உங்களுக்கு எல்லாம் என்ன தைரியம் என்ன தைரியம் பாத்துக்கோங்க இதுல வேற அப்படியே பெரிய இவர் தமிழ் ஆசிரியர் தானுங்க அதுல எந்த சந்தேகமும் இல்லை இல்ல என்னமோ செஃப் தாமுக்கு இவர் தான் சீஃப் செஸ் செஃப் மாதிரி பேசுறது புளி இல்லாமல் ரசம் வைக்க முடியுமா எரி இல்லாமல் வீடு இருக்குமா என்ன பேசுதெல்லாம் இருபத்தி மூணாம் புலிகேசியில பேச வேண்டிய டைலாக் எல்லாம் வந்து பட்டிமன்றத்துல பேசிட்டு இருக்கீங்களே இதுல வேற அவர் புலவர் புலவர் அதனால இந்த அளவுக்கு புளிய புளின்னு புளிஞ்சு புளிஞ்சிருக்கிறாரு அவர்கிட்ட படிச்ச மாணவர் தானே நம்ம மாணவர் அதுக்கு மேல அது என்னப்பா சொன்னீங்க நீங்க அப்பா வந்து சொல்லி பெண்கள் தான் கேட்டு நடக்கிறாங்களாம் ஏன் ஆம்பளை பசங்களுக்கு எல்லாம் மூளையே இருக்காதா ஏன் அவங்கள கேட்கவே மாட்டாங்களா ஏன் நம்ம அப்பா மதிக்கிறதே இல்லையா நீங்க என்ன லிஸ்ட்ல எங்களை எல்லாம் வச்சிருக்கீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அப்படி பேசிட்டு அது எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு அம்மா வச்சிருந்த ரசத்தை யாரு கொண்டு போய் இது பண்றான் அம்மா வந்து யாரும் பெண்கள்ட ரசம் வைக்கிறாங்க தொடர்ந்து இல்லையா நாங்க ரசம் இருக்குன்னு ரசம் அது சொல்லியே ஆகணும் இந்த ரச பிரச்சனை பெரும் பிரச்சனை உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றாரு நோட் பண்ணி இருக்கிறாரு அர்ஜுன் ஒரு ஆளுங்க கொரோனா அதாவது இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹோட்டல் இருந்தாங்க அவர் கொரோனா சமயத்தில் என்ன பண்ணாராம் எல்லாரும் இந்த டேக் இருந்துட்டு இருந்துச்சு அந்த டைம்ல ஆட்சி வச்ச அதே இவர் சொன்ன அதே ரசத்தை தான் அதே என்ன ரசம் சேரது செலவு ரசமா

திரு அறிவரசு அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு தெரியுங்களா நம்மளுடைய பாரம்பரியம் பண்பாடு கலாச்சாரம் என்னங்க அடுத்தவங்களுக்கு உணவு கொடுத்து பார்க்கணுங்கிறது ஆனா அவர் அதிலிருந்து ஒரு ஒருபடி மேல போய் அவருடைய தந்தை சிறந்த ஒரு தமிழ் பேராசிரியர் அவர் கொடுத்து அவருடைய வழிநடப்புல நடந்து அவருடைய வளர்ப்பு எப்படி இருக்குன்னா நகராட்சியில வேலை செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவை அவருடைய சொந்த செலவிலே வழங்கி கொண்டு வருகிறார் என்று சொன்னால் இதுதான் ஒரு ஆண்மகன் எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கிறாங்கன்றதுக்கு காரணமா இருக்கு ஏங்க அதாவது தாலா பாடும் தாயின் அன்பு கூட தந்தை அன்புக்கு பின்னேனதான கவிஞர் சொன்னார் யோசிச்சு பார்க்கணும் ஏங்க அன்னைக்கெல்லாம் உண்மையாலுமே கவிஞர்கள்லாம் அதாவது இசையமைப்பாளர்கள்லாம் கவிஞர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த நேரம் இப்படிதான் நீ பாட்டு எழுதணும் இந்த வரி தான் எழுதணும்னு சொல்லிட்டு இருந்த அந்த நேரத்துல அந்த இசையமைப்பாளர்களையும் மலைக்க வச்ச ஒரு ஆக சிறந்த பாடல் எழுத்தாளர் தான் அப்பா பொண்ணுங்கிற உறவு முத்தம் என்பது காமத்தில் சேர்ந்தது அல்லன்னு சொல்லி உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வைத்த நான் முத்துக்குமார் அவர்கள் யோசிச்சு பாருங்க அவருடைய வளர்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி எங்க இவ்வளவு விஷயம் நாங்க செஞ்சிருக்கிறோம் இது எல்லாம் அதே மாதிரி அவர் அவரை வளர்த்தது அம்மா இல்ல அப்பா அப்பா அப்பாவால் வளர்க்கப்பட்ட கவிஞன் முத்துக்குமார் அவர்கள் உண்மைதான் இது எல்லாத்துக்கு மேல புடவை கட்டுறது நீங்கள் வந்து கட்டிட்டு வரும்போது தான் தேவதை மாதிரி இருக்கிறீங்க கோயில் எடுத்து உங்களை கும்பல்லாம் போல் இருக்குது உடம்பு யோசிச்சு பாருங்கள் பருத்தி நடுறவேன் ஆண் அதை கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு உழைச்சி எடுத்துகிட்டு வந்து நூலாக மாற்றுறவேன் ஆண் அதுக்கு டிசைனை போட்டு இந்த அம்மாங்களுக்கு எந்த கலரோடு எந்த கலர் மேட்ச் பண்ணால் அந்த புடவை விற்கும் யோசிக்கிறவே ஒரு ஆண் அந்த புடவையெல்லாம் வீட்டு இந்த கடைக்கு கொண்டு வந்து அதைய வர அந்த அம்மாங்களுக்கெல்லாம் எடுத்து காமிச்சு முடிக்கிறக்குள்ள அந்த தீபாவளி பொங்கல் டைமெல்லாம் அந்த கடை வீதிக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த ஆண் படுறப்பாடு அரோ பாடாக இருக்கும் வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்கள்லாம் அந்த அளவுக்கு சலிக்காமல் எடுத்து போடுவாங்க அதுவும் ஆம்பளை தான்

அது தெரியாம அப்பைய சவாதிய ஏற்றாயிலே அதான் பாருங்க லவ் டுடே படம் லவ் டுடே எவ்வளவு சூப்பரான படம் இப்பயா அப்பயா இப்ப இருக்குற அருமையான படம் இந்த மாதிரி ஒரு 10 படம் எடுத்தா போதும் 10 படம் எடுத்தா போதும் நான் சொல்றேன் பாருங்க அதுல மாமா குட்டி அம்மு குட்டினு வருதே அதுக்கு நாங்க சொல்லல அதுக்கு அடுத்து தாண்டி பெஸ்டி பாய் பெஸ்டி கேல் பெஸ்டின் வந்து அதுக்கும் நாங்க சொல்லல அப்புற பன்னி குட்டி வந்துதா அந்த பன்னி குட்டி அது அது யாரு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நடுவர் அவர்களே பேசி முடிச்சானே அந்த படத்துல கடைசியில ஒரு சீன் வருங்க அந்த கடைசி சீன்ல அந்த பொண்ண மார்பிங் பண்ணி ஒருத்தன் போட்டுருவான் சமூக வலைத்தளத்துல போட்டுருவான் அப்பதான் ஒரு ஆண் யாருங்கிறது எல்லாத்துக்கும் புரிஞ்சது அப்ப அந்த லவ் டுடே படத்தினுடைய அந்த ஹீரோ அந்த ரங்கசாமியா ஒரு பேர் ஏதோ அவர் பக்கத்துல வந்து உட்காந்து இது மார்பிங்கில் தான் வந்திருக்குன்னு எனக்கு தெரியும் நீ யாருன்னு எனக்கு தெரியும் என்னுடைய காதல் யாருன்னு எனக்கு தெரியும் நான் உன்னை பார்த்துக்கிறேன் நீ வா என் கூடன்னு சொல்லி கூட்டிட்டு போகும்போது அந்த எண்டிங் கிடைக்குது இல்லையா ஒவ்வொரு ஆண்மகனும் பெண்ணை அந்த அளவுக்கு உயர்த்தி பார்க்குறனால தாங்க இன்னைக்கு பண்பாடும் கலாச்சாரமும் அப்படியே மேலும் அவங்க நின்றுட்டு இருக்கு எங்க பாண்டியன் அப்படின்னு சொன்னீங்க உங்களை பார்த்து சொன்னாரா சொன்னார நருவரவர்களே இதில் சாபம் வேற எதுக்காக கண்ணகிக்கு மாத்தி தீர்ப்பு சொன்னனால அது தீர்ப்பு சொல்லி அங்கே ஒரு ஆண் பாண்டியன் ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தனால சரின்னு ஒத்துக்கிட்டு நல்ல மனசை உயிரையே கொடுத்துட்டாரு இதே அங்கே ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோ பிரச்சனை வந்து பாண்டிய மன்னனால வரல இல்லைங்க நடவுறவர்கள யோசிச்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் தமிழ் ஆசிரியர் இல்லையா பிரச்சனை பாண்டிய மன்னனால வரலீங்க அவங்க ஒய்ஃபுனால தான் வந்துச்சு அந்த அம்மா சிலம்ப மாத்தி எடுத்து இந்த அம்மாவோட இது அங்கேயும் இதே பிரச்சனை தான் ஒரே சண்டை சச்சரவு தான் பாத்துக்கோங்க ஆனா அது எல்லாத்துக்கும் மேல கடைசியில புருசல கொண்டு போட்டா கடைசியில புருசல கொண்டு போட்டா இதுதான் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு சேரன் செங்குட்டுவென்ற ஒரு ஆக சிறந்த மன்னன் தான் அந்த கண்ணகிக்காகவே ஒரு சிலையை வடித்தெடுத்தான்னு சொன்னா அதுதாங்க பாண்டிய வம்சம் அதான் ஆண்கள் வம்சம் காப்பி ஏற்றி இயற்றியது இளங்கோடிகள் என்கின்ற ஆண் ஆஹ் நம்ம சொல்லிக்கலாம் எல்லாமே சொல்லிக்கலாம் அதுக்கப்புறம் வர சேர் என்ன சொல்ல போறாருந்தான் எனக்கு தெரியல அதுக்கு முன்னாடி நம்ம என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் எங்க அவரு போட்ட பாழையா திருப்பி போடுவாரு போடுவாரு போட்டாலும் போடுவாரு அவருதான் நாக்கி பிரசாத் சராஜ் எங்க எல்லாத்துக்கும் மேல கலாச்சாரத்தை அன்னைக்கு இருந்த கலாச்சாரம் நம்மளுடைய பொங்கல் அப்படின்னு சொன்னா ஜல்லிக்கட்டுன்னு சொல்லுவோம் அந்த ஜல்லிக்கட்டை மீட்டு எடுத்தது அந்த தமிழனுடைய தலைவாசலை திறக்கணுன்றதுக்காக அந்த வாடி வாசல் திறக்கணுன்றதுக்காக மெரினாவில் மொத்த கூட்டமாக இழந்து எழுந்து நின்றது அந்த இளைஞர் படைதானே உடனே இவங்க வந்து சொல்லுவாங்க ஏன் அதுல பெண்களே இல்லையா கரெக்டு தான் அதில் பெண்களே இல்லையான்னு கேட்டா ஆமா பெண்களும் தான் வந்தீங்க ஆனா ரெண்டு ராத்திரி கிட்டத்தட்ட ஒரு வாரம் எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த பெண்கள் ஒரு சின்ன ஒரு பங்கத்துக்கு கூடி ஆளாகாம அத்தனை பெண்களுக்கும் காவலராக இருந்தவர்கள் எங்களுடைய தமிழ் இளைஞர்கள் என்று சொன்னால் இதுதாங்க ஆண்கள் தான் சிறந்தவர்கள் சொல்றதுக்கு சான்றேன் நான் நிறைவா ஒரு விஷயம் சொல்றேங்க ரெண்டாயிரம் ஆண்டு அதாவது டூ தௌசண்ட்ல டைம்ஸ் ஆஃப் இந்தியான்ற ஒரு ஆர்டிக்கிள் வருது அந்த ஆர்டிகிள உலகத்துல ஆக சிறந்த மனிதர்கள்னு சொல்லி சில பட்டியல்கள் போடுறாங்க அந்த பட்டியலில் மகாத்மாவின் காந்தியினுடைய பேரு அடிபடுது சரி கரெக்ட் தான் மகாத்மா காந்தி வரணும் ஏன்னா அவர் தேசத்துக்காக போராடி இருக்காரு அவர் ஒரு தேசப்பிதா அதனால வந்திருக்கலாம் சச்சின் டெண்டுல்கரனுடைய பேரும் அங்க வந்துச்சு ஏன் சச்சின் டெண்டுல்கருடைய பேர் அங்க வந்துச்சுன்னு சொல்லி பார்க்கும் தான் சொன்னாங்க சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு கோடி ரூபாய் நீங்க கொடுத்தாலும் கூட ஒருபோதும் மது விளம்பரத்திற்கு நான் நடிக்க மாட்டேன் என என்னைய பாலோவர்ஸா எடுக்கக்கூடிய இளைஞர்கள் இங்க இருக்காங்க நான் அந்த மாதிரி விளம்பரத்தில் நடிச்சேன்னா என்னுடைய இளைஞர் பட்டாலும் சீர்கழிஞ்சு போயிடும் அதனால அந்த மாதிரி ஒரு விளம்பரத்துக்கும் நான் நடிக்க மாட்டேன்னு ஒரு ஆண்மகன் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா இதுவே கலாச்சாரத்தை பாதுகாக்கிறது அடையாளம் கிடையாதா ஏங்க என்னங்க பேசிடு இன்னைக்கு எவ்வளவு பேர் சொல்லலாம் பெண்கள் தான் பெண்கள் தான் பெண்கள் தான் ஒரு பெண் இப்படி வந்து நின்று எல்லாத்துக்கும் முன்னாடி பேசணும்னா பாரதி சொன்ன மாதிரி நிமிர்ந்த நேர்கொண்ட பார்வை இவ்வுலகில் யாருக்கும் அஞ்சாத நெறி நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் உடையதால் செம்மை மாந்தர்கள் திரும்புவதில்லையான்னு அந்த மாந்தர்கள் அப்படி தலையோங்கி நிக்கணும்னா ஒரு ஆண் வெற்றிக்கு பின்னாடி மட்டும் பெண் இழு இருக்கிறது இல்லைங்க ஒரு பெண்ணினுடைய வெற்றிக்கு பின்னால் நிறைய ஆண்கள் இருக்கிறார்கள் அதுதான் உண்மை 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 என்று சொல்லி ஆக சிறந்த தமிழனுடைய கலாச்சாரத்தையும் பண்பாடையும் தொன்று தொட்டு பேணி காத்து வருவதில் பெண்களை காட்டிலும் ஒருபடி மேலோங்கி நிற்பது ஆண்களே 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 என்று சொல்லி வாய்ப்பளித்தனி நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி பாராட்டிடோம் அமர்கிறேன் வாழ்க்களும்